ரொம்ப நல்ல படம்ண்ணே. இந்த முக்கடலும் சந்திக்கக்கூடிய அந்த குமரி மன்னை ஒரு கதைக்களமாக வச்சு புறா பந்தயத்தை படம் முழுக்க ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க படத்தில். ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அதாவது ஹீரோ வந்து படத்தில் ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நடிச்சிருக்கிறாரு. அவரோட கோபம் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. நமக்குள்ளே ஒரு கோபம் வந்தால் எப்படி நம்ம அந்த டைமில் எப்படி ஃபயர் ஆகாமோ அந்த லெவலுக்கு அவரோட நடிப்பு ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. அறிமுக நடிகர்னே சொல்ல முடியாது, அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு படத்தில். எனக்கு பர்சனலாக படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ரமேஷ் பண்ணையாரோட கேரக்டர் தான். ஏன்னா ஐயா வைகுண்டரோட வார்த்தைக்கேற்ப பொறுமை பெரிது பெரிய திருமகனே அப்படின்னு ஐயா வைகுண்டர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் படம் ஃபுல்லாக வராரு. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் வன்முறையை கையில் எடுக்க மாட்டேங்கிறாரு, ரொம்பவே பொறுமையாக கடைபிடிக்கிறாரு. ஸோ அவரோட கதாபாத்திரம் ரொம்பவே அழகாக இயல்பாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் ஜான் கிளாடி வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் இயக்குனரை தாண்டி நடிப்பில் ரொம்ப ஸ்கோப் இருக்கும் அவருக்கு. நல்லா அழகாக நடிச்சிருக்கிறாரு, இயல்பாகவே வாழ்ந்திருக்கிறார் இந்த படத்தில். பைரி என்றால் கழுகு, கழுகு வந்து எப்படி வளம் வருதோ நம்மளை உயரத்துக்கு, அதேமாதிரி இந்த தமிழ் சினிமாவில் இந்த நடிகர் சையது அருமை நண்பர் நல்லா வருவார். பருத்திவரன் கார்த்தி எப்படி அவருக்கு ஒரு பெரிய இதோ, அதேமாதிரி பைரி இவருக்கு ஒரு பெரிய இதாக வரும். படத்தில் இயக்குனர் வந்து எல்லாரையும் ஜெயிக்க வச்சிட்டாரு. ஒவ்வொருத்தலையும் ஓவரால் ஜெயிக்க வைப்பார், ஓவராலாக எல்லாரையும் ஜெயிக்க வச்சிட்டாரு. படம் அவ்வளோ அருமையாக இருக்குது, காதல் நட்பு இது லொட்டு எல்லா விஷயத்துலையும் மனுஷன் கலக்கிட்டா அப்புறம் அருமையான படம், நீ கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குண்ணா. கதையில் வந்து புறா சண்டையை பற்றி தானே சொல்கிறாங்க, இப்போ நல்லா பண்ணி இது பண்ணிக்கலாம். புறா பந்தயம்னா பார்த்து தானே வந்திருப்பீங்க, தெரியாமல் வந்திருக்காது, பார்த்து தானே வந்திருப்பீங்க. புறா பந்தயம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணே. ஆடுகளும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெற்றிமாறன் படங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுண்ணா. டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், எந்த படத்தையும் நாவு பத்தில், கதை ரொம்ப உண்மையாக இருந்ததுனால கதை ஜெயிச்சிச்சுனேன். நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, மியூசிக் நல்லா இருந்தது, லோ பட்ஜெட் படம் மாதிரி தெரில. எல்லா இடத்துலையும் க்ரௌடு ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க, எங்கேயுமே ஒரு ஃப்ரேம் கூட தப்பாக தெரியல, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. ரொம்ப நீட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் படம் நல்லா இருக்கு, பாட்டு வேறு வரும்னு சொல்லியிருக்காங்க. பாட்டு இன்னும் கதை முடியல, பாதியோடய நின்று இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய கதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எண்டிங்கில் வந்து சொல்கிறாங்க இன்னும் நிறைய கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பாட்டு பார்க்கறதுக்காக தூண்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம், நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை நல்லாயிருக்கு ப்ரோ, இந்த படம் யதார்த்தமான படம், நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா உள்ளெல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, பட் ரொம்ப நாளாக எடுத்தாங்க இந்த படத்தை வந்து. பட் இந்தளவுக்கு நல்லா வரும் நானே எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டருக்கு பாராட்டணும், பட் அடுத்த படம் கரெக்டாக பண்ணார்னா வேறு லெவலில் போய் சேர்ந்துருவார் அவர். அதே மாதிரி புரியல, இல்லை புறா வச்சு கதை தான், புறா வச்சு கதையை வந்து ஒரு கமர்ஷியல் கதை தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யதார்த்தமாக இருக்குது படம் வந்து, புரியல. இல்லை இல்லை நீங்கள் மாறியெல்லாம் கொண்டு போகாதீங்க, மாறியை கூட நல்ல படம் சொல்லுவேன் என்ன பொறுத்தலையும். ஏன்னா ஒரு சின்ன படம் வந்து நல்ல படம் அமையணும் இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய மெனக்கெடல், ஹோல் டீம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அம்மா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அவங்க. ஏன்னா வில்லனை வந்து கடைசி வரைக்கும் சண்டை போடவே விடலை, அவங்க தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மற்றபடி ஆனால் படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்கண்ணே. மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க, சினிமாட்டோகிராஃபியும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப தரமான படம், 2024 சிறந்த டைரினா அது இந்த பைரியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், போர்லாம் அடிக்கலை. நீங்கள் படம் முடிஞ்சு வரும்போது பார்ட் 2 எப்படா போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் தெரிஞ்சுது, அது எதனால் கட் பண்ணாங்கன்னு தெரியலை. நிறைய அரசியல் கூட பேசியிருக்கலாம், அதனால் கூட கட் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் குறிப்பாக ஐயா மார்ஷல் நேசமணியை காமிச்சிருக்காங்க ஃப்ரேமில், பெருந்தலைவர் காமராஜர் அங்கங்கே காமிக்கிறாங்க. ஸோ இந்த தலைவர்கள்லாம் வந்து இந்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தலைவர்கள். ஸோ அவங்களெல்லாம் அந்த ஃப்ரேமில் கொண்டு வந்தது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது. படத்தில் குமரியோட வட்டார வழக்கு பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹீரோயின் போர்ஷன் படத்தில் பெருசாக இல்லை, இது ஹீரோயினுக்கான கதைக்களமும் இல்லை. இது வந்து ஒரு புறா பந்தயத்தில் நடக்கக்கூடிய ஒரு போர்னே சொல்லலாம், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பாகம் 2 இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம, சீக்கிரமே பாகம் 2 வெயிட் பண்ணுறோம். புறா ஒரு உயிரினம், அந்த உயிரினத்தை ஒருத்தன் தொட்டால் அதுலேருந்து எப்படி எமோஷன் ஆகணுன்றதை தெள்ளந்தெளிவாக வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கு. அதான் ஒரு புதுசாக இருக்குது, ஆல்ரெடி மாரியோட கம்பீட் பேசுனாங்க, மாரியோட கம்பீட் பண்ண வேணாம். இது ஒரு ஆடுகளம், ஒரு விடுதலை, ஒரு மதயானை கூட்டம், இந்த ரேஞ்சில் ஒரு பயிரின்னு ஒரு உணர்வு தாக்கம் ஏற்படுது. எல்லாரையும் ஜெயிக்க வச்சிட்டாரு இயக்குனர், எல்லாரையும் ஜெயிக்க வச்சுருக்காரு. அருமை அருமையான படம் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பார்ட் 2 கண்டிப்பாக எதிர்பார்க்குது, அதுக்கு ஒரு லீடு கொடுத்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அருமையான படம்.
ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ணா ஆர்ஆர் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணே, ரொம்ப நீட்டாக இருந்ததுண்ணா, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப எப்படி சொல்றதுனா ஒரு எமோஷனல் கேரி பண்ணிகிட்டே இருந்தது படத்தில், ரொம்ப நல்லா இருந்தது. புறாவில் தான் படமே நவுருது. அந்த பந்தயத்தால் வர பிரச்சனை தான், ஒரு புறாவில் ஆரம்பித்து ஒரு பிரச்சனையில் போய் முடியுது. அந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சதும் ஒன்றும் காட்டல, பட் ஆனால் படம் இன்னும் தொடருது, இன்னும் முடியல. இதில் பாகம் 2 இருக்கு, புரியல புரியல. ஆ, ஃபைட்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ, சண்டை காட்சி தான் சூப்பராக இருக்குது படத்தில். புறாவோட ரேஸு அந்த சண்டை காட்சிலாம் சூப்பராக இருக்குது. பேக்கில் வந்து ஒரு கதை சொல்லிட்டே வராங்க நமக்கு, அந்த கதை சொல்கிற இது கான்செப்ட் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு பண்ணுறாங்க. வில்லன் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஒருத்தர் ஹைட்டாக வந்திருந்தார், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் ரமேஷ் அண்ணன் சொல்லிட்டு, அவர் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலி பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், படம் நல்லா தான் இருக்குது. இல்லை ப்ரோ, அது சும்மா வச்சுருந்தாங்க ஓகே, பட் ஆனால் அது ஓகே. படம் கதையாக போகும்போது சூப்பராக இருக்குது. ஹீரோயின்லாம் தேவையில்ல ப்ரோ படத்துக்கு, படம் கதை சூப்பராக இருக்குது, கதை தான் முக்கியம். அதான் ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சோசியல் மெசேஜ்னு சொல்ல முடியாது, யதார்த்தமான கதை, பட் வந்து ஒரு டைரக்டரோட திங்கிங் இருக்கு இல்லையா, அது போய் சேரணும், சூப்பராக சேர்ந்துருக்கு. நீங்கள் ஹோல் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பூஸ்ட் பம்ப் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது படம் வந்து, நானே வந்து எதிர்பார்க்கல இந்த இது அந்த நல்ல படமாக வரும், பட் உங்கள் கிட்டே தான் இருக்குது, கொண்டு போய் நல்லா போய் சேர்த்துருங்க. புரியல நீங்கள் என்னென்ன சொல்கிறது, தனித்தனி நீங்கள் கேட்குறீங்களா, பட் இது எல்லாத்துக்கும் பதிலெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீல் வந்தது எனக்கு வந்து, வெளியே வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இல்லை கண்டிப்பாக அந்த டைரக்டருக்கு எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் தான் இது.